அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, உங்களுக்கெல்லாம் ஒரு சூப்பர் நிகழ்வை சுட்டிக்காட்டப் போகின்றேன். இந்த நிகழ்வு சில ஆண்டுகளுக்கு முன்னால் கன்னியாகுமரியிலே நடந்தது, ஒரு உண்மை சம்பவம். இந்த சம்பவத்தின் மைய கருத்து கடவுள் நம்பிக்கை. கடவுள் நம்பிக்கை. சென்னையிலிருந்து கன்னியாகுமரியை சுற்றி பார்ப்பதற்காக சில பேருந்திலே சென்றார்கள். பார்த்துவிட்டு இரவு நேரத்தில் திரும்பி கொண்டிருந்தார்கள். இரவு மணி 10 இருக்கும். டீ குடிப்பதற்காக அங்கே பஸ் நிறுத்தப்பட்டது. எல்லாரும் டீ சாப்பிட்டாங்க, எல்லாரும் டீ குடிச்சாங்க, எல்லாரும் பஸ்ல ஏறிட்டாங்க, எல்லாரும் ஏறி விட்டார்கள் என்று சொல்லி பஸ் புறப்பட்டு விட்டது. ஆனால் ஒரு தாயும் 2 வயது குழந்தையும் ஏறவில்லை. அந்த தாயின் கழுத்திலே வைர நெக்லஸ், அந்த குழந்தையின் உடலிலே தங்க ஆபரணங்கள். அங்கு நின்று கொண்டு அந்த தாய் அழுது கொண்டிருந்தாள். அப்பொழுதுங்க ஒரு கிழவன் வந்தான். வந்து, ஏமா இங்க அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டான். சென்னைக்கு போனுங்க, பஸ்ஸை விட்டுட்டேன், என்னை விட்டு விட்டு சென்று விட்டார்கள் என்று அந்த பெண் கூறினாள். உன்னை காப்பாற்றுவதற்காக கடவுள் என்னை அனுப்பி வைத்திருக்கின்றா, நான் கொண்ட விட்டுறேம்மா, ஒரு டாக்ஸி கொண்டு வரேன் என்று சொல்லிவிட்டு ஒரு டாக்ஸியை கொண்டு வந்தான். அங்கே இருந்தது அந்த கிழவனும் டாக்ஸி ஓட்டும் அந்த டாக்ஸிக்காரரும். அந்த பெண்ணை அந்த டாக்ஸியில் ஏற்றினார்கள். மெயின் ரோட்டு வழியாக சென்று கொண்டே இருந்தது. திடீரென்று ஒரு காட்டுப்பகுதிக்குள் அந்த கார் நுழைந்தது. என்னங்க இங்கே காட்டுக்குள்ள போகுது என்று அந்த பெண் கேட்டாள். இது சென்னைக்கு குறுக்கு வழி என்றார்கள். நிலவு வனத்திலே பயங்கரமான காடு. அந்த காட்டின் நடுவிலே காரை நிறுத்தினார்கள். இறங்கு என்றார்கள். அந்த பெண் இறங்கினாள். வைர நெக்லஸை கொடு என்றார்கள். கொடுத்தாள். அந்த குழந்தை அணிந்திருந்த ஆபரணங்கள் எல்லாம் அவர்கள் கழற்றி கொண்டார்கள். அதுக்கு பிறகு என்ன தெரியுமா செஞ்சாங்க, அவங்க 2 பேரும் அந்த தாயையும் அந்த குழந்தையும் தூக்கி ஒரு பாழடைந்த கிணற்றுக்குள் போட்டு விட்டார்கள். போட்டுட்டு கார்ல வந்து ஏறினாங்கங்க. அப்ப அந்த கிழவன் சொன்னா, டேய் நம்ம அந்த கிணத்துக்குள்ள போட்டோம், உயிரோட இருந்தா ஆபத்துடா, அவ செத்து போயிட்டா அப்படிங்கிற ஒரு நிம்மதியோட போறதுதான் நல்லது என்று சொல்லிவிட்டு கீழே இறங்கினான். இறங்கி ஒரு பாறாங்கல்லை புரட்டினான். அந்த கிணற்றுக்குள்ள போடங்க பாறாங்கல்லை புரட்டிய பொழுது அந்த பாறாங்கல்லுக்கு கீழே கிடந்து ஏதோ ஒன்று கடித்து விட்டது. 1-2 நிமிடங்களில் சுருண்டு விழுந்து இறந்து விட்டான். அந்த டாக்ஸி டிரைவருக்கு எல்லையில்லா மகிழ்ச்சி. அந்த நகைகளோடு தப்பித்து விட்டான். பொழுது விடிந்தது. அது காட்டு கிணறுங்க, காட்டு செத்தையால் மூடப்பட்டிருந்தது, மெத்த போல இருந்திருக்கு. அந்த தாய்க்கும் குழந்தைக்கும் அடிகள் இல்லை. எவ்வளவு நேரம் விழித்திருந்தார்களோ அது ஆண்டவனுக்குத்தான் தெரியும். அங்கே களைத்து போய் கண்மூடி கிடந்தார்கள். அங்கே ஆடு மாடு மேய்க்க சென்றவர்கள் அந்த தாயையும் குழந்தையும் பார்த்தார்கள். ஊர் மக்களை கூட்டினார்கள். அவர்கள் இருவரும் காப்பாற்றப்பட்டார்கள். அந்த டிரைவர் பிடிபட்டான். நகைகள் மீட்கப்பட்டன. அங்கே இருந்தவர்கள் எல்லாம் அந்த பெண்ணை பார்த்து இவ்வாறு கேட்டார்கள், இரவு முழுவதும் எப்படியம்மா அந்த கிணற்றுக்குள் தனியாக நேரத்தை செலவழித்தாய், பயமாக இல்லையா, உன் மனநிலை எப்படி இருந்தது என்று கேட்டார்கள். அதற்கு அந்த பெண் சொன்னாள், இரவு முழுவதும் எனக்கு தெரிந்த எல்லா தெய்வங்களின் பெயர்களையும் சொல்லி அந்த தெய்வங்களின் துணைக்காக மன்றாடினேன். எனக்கு நம்பிக்கை இருந்தது, கடவுள் எப்படி காப்பாற்றுவார் என்று எனக்கு தெரியாது, ஆனால் எப்படியாவது என்னை காப்பாற்றுவார் என்று என் மனம் சொன்னது என்று கூறினாள். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, கடவுள் நம்பிக்கையால் ஆகாதது ஒன்றுமே இல்லை. தன்னை நம்புகின்றவர்களை கடவுள் ஒரு பொழுதும் கைவிட மாட்டார்.